Hi, hello friends, welcome back to your Gilbert Times. In the video, we will talk Kang the Conqueror abingira villain pathi da nama paaka porom. Multiverse agala Kang da oru periya villain, multiverse ye kadara oru villain, oru powerful villain abin solittu irukanga. Kang Thanos oda compare panninga Kang the Conqueror oru periya villain solranga. But innum nariya per manasula enna theruma irukku, enga Kang the Conqueror oru villaina abingira mari dhaan kekkranga. Ippa Thanos paatha ellarkume இன்ஃபினிட்டி சாகால தேனஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்காரு, எவ்வளோ கம்பீரமாக இருக்காரு, எவ்வளோ பவர்ஸ் வச்சுருக்காரு, அவரெல்லாம் போய் இவனோட கம்பேர் பண்ணுறீங்களா அப்படிங்கலாம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. ஸோ தேனஸோட கம்பேர் பண்ணால் உண்மையாகவே இந்த கேங் த கான்கரர் ஒரு பெரிய வில்லனா, என்னென்ன பவர்ஸ் இருக்குது, இவரோட ஃபீட்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த முக்கியமான பாயிண்ட்டும் நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, தேனஸ் கிட்ட என்னென்னமோ பவர்ஸ்லாம் இருக்குது, வெறும் டைம் ட்ராவலை வச்சுட்டு இவெல்லாம் ஒரு வில்லனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் தேனஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா பவர் லெவல்ஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஓவரால் பவர்ஸே எடுத்துக்கோங்க, தேனஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா பவர்ஸ் கம்மியாக தான் இருக்கும். சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கோங்க, தேனஸோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தில் ஒரு 10% தான் இவர்கிட்ட இருக்கும். ஸோ எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். ஸ்டில் கேங் த கான்கரர் இஸ் அ டேஞ்சரஸ் வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்வல் யூனிவர்ஸ் சாரி மார்வல் மல்டிவர்ஸ்லேயே ஒரு டேஞ்சரஸ் வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்க. கேங் த கான்கரர் ஒரு பவர்ஃபுல் வில்லன் அப்படின்னு இயந்திரமா சொல்றாங்க. அவருடைய எனர்ஜி அவுட்புட் தான் ஒரு காஸ்மிக் பீங்ஸ் ஈக்குவலான ஒரு எனர்ஜி அவுட்புட் இவர் கொடுப்பாரு. கலாக்டஸ் ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் நம்ம பியாண்டர் இவங்களுக்குலாம் ஈக்குவலான ஒரு எனர்ஜி அவுட்புட்டை கொடுப்பாரு. அண்ட் முக்கியமாக இந்த டைம் ட்ராவலை வச்சு கதரை விடுவார். அவெஞ்சர்ஸ் இப்போ சண்டை போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டைம் ட்ராவல் பண்ணி அவங்கள குழப்பி மென்டலாக்கி டிஃபீட் பண்ணுவார். எப்பவுமே வின் பண்ணிட்டு இருக்க ஒரு வில்லன் அப்படின்னா மார்வல் யூனிவர்ஸில் கேங் த காங்கரர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி போனாலும் இவனை டிஃபீட் பண்ணவே முடியாது. அந்த டைம் ட்ராவல் ஒன்றுத்தை வச்சு நாஸ்தி பண்ணுவார் எல்லாரையும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க, இப்போது அவெஞ்சர்ஸ் எண்ட் கேமில் நம்ம எப்படி பார்த்தோம், வேற ஒரு டைம் லைனுக்கு போயிட்டு, அதாவது தேனஸோட பாஸ்ட் லைஃபுக்கு போயிட்டு அங்கிருந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எடுத்துகிட்டு வந்து அப்படிலாம் பண்ணாங்கல்ல, அதெல்லாம் எதுவுமே இவன்ட்ட பண்ண முடியாது. நீங்கள் ஃபியூச்சரில் போயிட்டு கேங்கை கொல்ல போகிறேன், பாஸ்ட்டில் போயிட்டு கேங்கை கொல்ல போகிறேன், ஆல்டர்னேட்டிவ் டைம் லைனுக்கு போகிறேன், வேறு யூனிவர்ஸ்க்கு போகிறேன், ரியாலிட்டிக்கு போகிறேன், எங்கே போனாலும் துரத்திட்டு வந்துடும் பின்னாடியே. இப்போது பாஸ்ட் லைஃபுக்கு போகிறீங்க, கேங் த கான்கரர் குழந்தையாக இருக்கும் போது நான் போய் அவனை கொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி அவன் டைம் ட்ராவல் பண்ணி அங்கே போய் நிற்பான். என்னப்பா என்ன வேணும், கேங் வேணுமா, கொல்ல போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பான். அந்த மாதிரி ஒரு வில்லன். ஸோ இவனை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் தேனஸோட கம்பேர் பண்ணால் இந்த கேங் த கான்கரர் ஒரு பவர்ஃபுல் வில்லன்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த கேங் த கான்கரரோட இன்னொரு சப்போர்ட்டிவான பவர் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சுப்பீரியர் லெவல் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம டோனி சார்க்கு எப்படி அவரோட ஐக்யூ லெவல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அந்த மாதிரி இந்த கேங் த கான்கரரோட இன்டெலிஜென்ட் லெவல் பார்த்தீங்கன்னா தாறுமாறாக இருக்கும். அதை வச்சு பக்காவாக பிளான் பண்ணுவான், எந்த டைம் லைனில் போனால் இவனை பிடிக்கலாம், எங்கே டைம் ட்ராவல் பண்ணிட்டு போனோம், எதை பண்ணால் இவனை ஆஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணி வேற லெவலில் அட்டாக் பண்ணுவான். எப்பவுமே ஜெயிக்கிற வில்லன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேங் த கான்கரர். யோசிச்சு பாருங்க, ஆண்ட்மேனோட தேர்ட் பார்ட் மூவியில் நம்ம ஆண்ட்மேன் வாஸ்ப் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு இப்போ வரைக்கும் புரியல, ஆனால் கண்டிப்பாக மரண அடி விழும். தேனஸ் என்ன பண்ணாரு, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு யூனிவர்ஸில் பாதி உயிரினங்கள் அழிச்சாரா. ஸோ இவர் வந்து ஒரு யூனிவர்ஸ் லெவலில் த்ரெட்டுன்னு சொல்கிறோமா, இவன் மல்டிவர்ஸ் லெவலில் த்ரெட்டுங்க. நீங்கள் தேனஸ் வந்து ஒரு யூனிவர்ஸில் பாதி தான் அழிச்சாரு, மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு யூனிவர்ஸை தான் அழிக்க முடியும், இவன் மல்டிவர்ஸ் லெவலில் த்ரெட்டுங்க. இவன் எங்கே போனினாலும் இவன் இருப்பான், நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், கேங் த கான்கரர் கிட்ட நான் சண்டை போட மாட்டேன், இங்கே போகிறேன், எங்கே போனீங்கனாலும் அங்கே வந்து நிற்பான். மல்டிவர்ஸில் எல்லா இடத்துலையுமே நீங்கள் கேங் த கான்கரரை பார்க்க முடியும். ஒன்ஸ் அவன் மல்டிவர்ஸை பிரேக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டான் அப்படின்னா கதை முடிஞ்சு போச்சு. மல்டிவர்ஸ் அவனோட கையில் இருக்கும், மல்டிவர்ஸை கையில் வச்சுக்கிட்டு ஆட்டி படைப்பான் எல்லாரையும். அந்த மாதிரி ஒரு வில்லன். அதை சொன்னல, தன்னோட எனிமி என்ன பண்ண வரான் அப்படிங்கிறத முன்னாடியே இவர் கெஸ் பண்ணிடுவார். அவரால் பாஸ்ட்டை பார்க்க முடியும், ஃப்யூச்சரை பார்க்க முடியும், ஆல்டர்னேட்டிவ் டைம் லைனை போய் பார்க்க முடியும், அதுக்கேற்ற மாதிரி டைமை மேனிபுலேட் பண்ணுவார். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் போய் ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே போய் நிற்பான், நீங்கள் பொருள் எடுக்க போகிற இடத்துல வந்து நிற்பான், என்னப்பா பொருள் வேணுமா, என்ன அடிக்க போகிறீங்களா அப்படின்னு வந்து நிற்பான். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி கரெக்டாக அவெஞ்சர்ஸை டிஃபீட் பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு சூப்பர் வில்லன். இப்போ தேனஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தேனஸ் பிறக்கும் பொழுதே ஒரு சில சூப்பர் பவர்ஸோடு தான் பிறந்தார். தேனஸ் ஒரு எட்டர்னல் அப்படிங்கிறதுனால நிறைய பவர்ஸ் இருக்கும். சொன்ன சிரிச்சிருவீங்க, இந்த கேங் த கான்கரர் ஒரு நார்மல் ஹியூமன், உங்களை மாதிரி என்ன மாதிரி ஒரு நார்மல் ஹியூமன். இப்போ நம்ம அயன்மேன் எப்படி ஒரு நார்மல் ஹியூமனாக இருந்துக்கிட்டு ஒரு சூட் ஆஃப் ஆர்மரை போட்டுக்கிட்டு அது மூலமாக சூப்பர் பவர்ஸ் கிடைக்குதோ அந்த மாதிரி தான் இவனுக்கும். இவனும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் ஒரு சூட் ஆஃப் ஆர்மர் போட்டுட்டு இருப்பான்,
அந்த ஆர்மர்லேருந்து கிடைக்கிற சூப்பர் பவர்ஸ் தான் கேங் த கான்கரரை ஒரு சுப்பீரியர் வில்லனாக காட்டுது. ஸோ அந்த ஆர்மர் பார்த்தீங்கன்னா பேட்டில் ஆர்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் போட்டுட்டு இருக்க அந்த ஆர்மரோட மெட்டல் ஃபியூச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வருவார். இப்போ அடமண்டியம் இருக்கு, வைப்ரேனியம் இருக்கு, உரு மெட்டல் இருக்கு, அதெல்லாம் கரண்ட்ல இருக்கிறது சரிங்களா, அதெல்லாம் விடுங்க. அதை எப்படி உடைக்கணும், அதுக்கான வீக்னஸ் என்ன நமக்கு தெரியும். தலைவன் என்ன தரம் பண்ணுவான், டைம் டிராவல் பண்ணி ஃபியூச்சருக்கு போயிட்டு ஃபியூச்சர்லேருந்து உங்களால் ப்ரிடிக் பண்ண முடியாத, பிரேக் பண்ண முடியாத பயங்கரமான ஒரு மெட்டல் எடுத்துகிட்டு வந்து அந்த மெட்டலில் தனக்கு ஒரு சூட் ஆஃப் ஆர்மரை கிரியேட் பண்ணி வச்சுருப்பான். வேற லெவலில் இருக்கும் அந்த சூட் ஆஃப் ஆர்மரை உடைக்கவும் முடியாது. நீங்கள் நினைப்பீங்க, ஏடா இவ்வளோ பவர்ஸும் ஒரே ஒரு ஆர்மர்லேயேடா வச்சுருக்க, அந்த ஆர்மரை உடச்சு போட்டால் உங்க கதை முடிஞ்சு போச்சு, ஆர்மரில் நீங்கள் கையே வைக்க முடியாது, அந்த மாதிரி ஆள். அந்த ஆர்மர்லேருந்து கிராவிட்டோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஷீல்டு ஒன்று வந்து கிரியேட் பண்ணுவாப்பில். அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடி தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகும், ஒரு ஷீல்டு மாதிரி. அந்த ஷீல்டு எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூக்ளியர் அட்டாக் டைரெக்டாக அந்த ஷீல்டு மேலே அடித்தாலும் ஒன்றுமே ஆகாது, ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து சர்வைவ் ஆகி வெளியே வருவான். அந்த அளவுக்கு அந்த ஷீல்டு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும். அதை வச்சு அவன் எந்தெந்த அட்டாக்லேருந்து தப்பிக்கலான்னு யோசிச்சு பாருங்க. சரி, இவ்வளோ நேரம் இந்த கேங் த காங்கரரை தேனஸோட தானே கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். தேனஸ் பயங்கரமாக இருந்தார், இவன் யாரா, இவன் இப்போ பிள்ளைக்காமிரி இருக்கான், இவெல்லாம் ஒரு வில்லனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம்ல. அந்த தேனஸையே காமிக்ஸில் நம்ம கேங் த காங்கரர் டிஃபீட் பண்ணியிருக்காரு. அதுக்கான காமிக்ஸ் எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சால் நான் போடுறேன். அவெஞ்சர்ஸ் மெக் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக்ஸ், அதில் 4th issue நம்ம தேனஸ் பார்த்தீங்கன்னா அவெஞ்சர்ஸோட டீம் அப் பண்ணியிருப்பார் இந்த கேங்கை டிஃபீட் பண்ணுறதுக்காக. ஸோ அவெஞ்சர்ஸ்க்கு முன்னாடி நம்ம தேனஸ் பார்த்தீங்கன்னா கேங் கிட்ட போய் சீன் போடுவார். சீன் போட்ட பாவத்துக்கு என்ன பண்ணுவார்னா, கழுத்தை தான் பிடிப்பார் நம்ம கேங், தேனஸோட கழுத்தை பிடிச்சி அப்படியே பஸ்பமாக்கிடுவார். அவ்வளோதான், தேனஸ் செத்துட்டார், யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த காமிக்ஸை அந்த பீரியடில் நான் படிக்கும்போது பயந்துட்டேன், டே என்னடா தேனஸியாடா அப்படி கொன்னேன்னு. இதுக்கு முன்னாடி டாக்டர் டூமும் பார்த்தீங்கன்னா அந்தமாரி கொண்டுருப்பார் தேனஸை. அதுக்கடுத்து இந்த பயபுள்ள இப்படி கழுத்தை பிடிப்பான், கழுத்தை பிடிச்சிட்டு கொண்டுட்டு பார்த்தீங்களா அவெஞ்சர்ஸ் தேனஸியை காலி பண்ணிட்டேன், என்கிட்ட வராதிங்க அப்படின்னு மிரட்டுவாப்பில. அந்த மாதிரி தேனஸியை டிஃபீட் பண்ண ஒரு வில்லன் தான் இந்த கேங் த கான்கரர். இன்னும் நிறைய பேசலாங்க இந்த கேங் த கான்கரர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவரோட சூட் ஆஃப் ஆர்மரில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேட்ஜெட்ஸ் இருக்கும், எல்லாமே அந்த சூட் ஆஃப் ஆர்மர்லேருந்து தான் அவருக்கு கிடைக்கும். அதை பற்றி பேசணும்னா பேசிகிட்டே போகலாம். பட் தேனஸோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த கேங் த கான்கரர் எந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு வில்லன் அப்படிங்கிறதுக்கு இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கும் மேலே பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேங் த கான்கரர் யார், ஆரிஜின் பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸை கண்டிப்பாக நம்ம தனியாக பார்க்கலாம். ஸோ யாராவது இந்த மல்டிவர்ஸ் ஆகல வரப்போகிற கேங் த கான்கரர் ஸ்ட்ராங்கஸ்ட் வில்லனா, பவர்ஃபுல் வில்லனான்னு கேட்டால், அதெல்லாம் கிடையாது, டேஞ்சரஸ் வில்லன் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுங்கள். பிகாஸ் அந்தளவுக்கு அவெஞ்சர்ஸ் அண்ட் மற்ற சூப்பர் ஹீரோஸை கதறவிட போகிற ஒரு சூப்பர் வில்லன், செம்மையாக இருக்கும். இவரோட பவர்ஸ்லாம் பார்க்கும்பொழுது, அவருடைய அந்த டெக்லாம் பார்க்கும்பொழுது நம்ம அசந்து போயிடுவோம். ஏன்னா அவன் பேய் மாரி பண்ணிட்டு இருக்கான், இதெல்லாம் இவனை என்னடா யார் தானே டிஃபீட் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம யோசிப்போம். இந்த பாஸ்ல போறது, வேற டைம் லைன் போறது எப்படிலாம் பண்ணவே முடியாது, கரண்ட்ல அவனை டிஃபீட் பண்ணாதான் உண்டு, மற்றபடி இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. எப்படி டிஃபீட் பண்ற மாதிரி காட்ட போறாங்கன்னு எனக்கு இப்ப வரைக்கும் புரியல. ஆனா ஒண்ணு, இந்த கேங் த கான்கரரோட டிசைனை கேவலமா காமிச்சாலோ, இல்ல அவரோட பவர்ஸை வந்து மட்டமான சிஜிஐல பண்ணி மூவியை மட்டும் கெடுத்தாங்கன்னா மார்வல், அதுதான் என்னோட கடைசி மார்வல் மூவி. அதுக்கப்புறம் நான் டிசி ஃபேனாக மாறிடுவேன், பரவாயில்ல, டாக்ஸிக்காக இருந்தால் கூட பரவாயில்ல, நான் டிசி ஃபேனாக மாறிடுவேன். அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வார் படம் முடிஞ்சு திரும்பவும் தேனஸ் வரப்போறாரு அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டோட படத்தை முடிச்சாங்க பார்த்தீங்களா. அப்போவே எனக்கு எப்படி தெரியுமா, மார்வல் மூவிஸே பார்க்காதவங்களாம் என்கிட்ட வந்து கேட்பான், என்ன மச்சான் மார்வலில் ஏதோ தேனஸ்னு ஒரு வில்லம் வரானா, பயங்கரமாக இருக்கான் பார்க்குறதுக்கு, அவ்வளோ பெருசாக இருக்கான், அசால்ட்டாக கழுத்தை பிடிச்சி தூக்குறான், என்னடா எப்படிரா அப்படின்னு. அது இல்லாமல் அந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா ருஷப் பிரதர்ஸ் இந்த தேனஸ்க்கு வீக்னஸே கிடையாதுன்னு வேற பயமுறுத்துறாங்க, வீக்னஸே கிடையாதுங்க, தேனஸ்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அப்படின்னாங்க. அப்போலாம் தேனஸை பார்த்து பயந்தோம் நம்ம எல்லாருமே. அதை விட பல மடங்கு பயம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேனோட 3rd part மூவி முடியும் போது நமக்கு வரும். தேனஸை நினச்சி இன்ஃபினிட்டி வார் இன்கேமில் நம்ம எப்படி பயந்தோமோ, இன்கேமில் கூட பயந்துருக்க மாட்டோம். ஏன்னா இன்கேமுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி வார் கிளைமேக்ஸ்லேயே தோர் வந்து ஆப்பு வச்சு அனுப்பிச்சிருப்பார் நெஞ்சில். பட் இன்ஃபினிட்டி வார் ஸ்டார்டிங்கில் நம்ம பயங்கரமாக பயந்தோம். அந்த பயத்தை, அதை விட டபுள் மடங்கு பயத்தை ஆண்ட்மேனோட 3rd part மூவிக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த கேங் டைனஸ்டி மூவி தாறுமாறாக இருக்கும். இந்த சூப்பர் வில்லனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போது இவரை பற்றி பெருசாக ஐடியா இல்லாமல் இருந்திருக்கும், இவன் வில்லனை யார், அவன் தேனஸ் மாதிரி யாருனாலும் வர முடியாதுன்னு, தேனஸ்க்கு மேலே இவன் பவர்ஃபுல் வில்லன். இப்போது இந்த கம்பாரிசன் பவர்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் கேங் த கான்கரர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.